வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஐசேஜ் சீரீஸில் லேட்டஸ்ட்டாக வந்த அசகாய சூரன் பக்கோட சாகசங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதோட கதையை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, மேமத்தான மேனியோட மனைவி எல்லிக்கு உடன்பிறவா சகோதரர்களாக இருந்த கிராஷும் எடியும் தனியாக போய் வாழணும்னு லாஸ்ட் வேர்ல்டை தேடி வராங்க. அங்கே ஒரு பெரிய பிரச்சனையை சமாளிக்க பாடுபடுற பக்கை சந்திச்சு அது கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுதுங்க. ஆனால் ஏற்கனவே ஏகப்பட்ட ஆபத்து இருக்க சூழ்நிலையில் லாஸ்ட் வேர்ல்டை கைப்பற்ற நினைக்கிற மூலவிங்கி டைனோசரையும் அதோட ராப்டர் படைகளையும் சமாளிக்கிறது பத்தாம, இதுங்களோட கோமாளித்தனத்தையும் ஹேண்டில் பண்ற அதிரி புதிரியான படத்தை ஜான் சி டாங்கினோட இயக்கத்துல வந்த ஐசேஜ் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் பக்வைல்டு படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம பிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் குகை ஓவியத்துல இதுவரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு கதை சொல்ல ஆரம்பிக்குது எல்லி. முதல்ல ஒட்டுமொத்த குடும்பமே வேட்டையாடப்பட்டு உலகத்தோட ஒரே மேமத்தா கருதப்பட்ட மேனி தனியா வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அது கூட கோமாளித்தனம் பண்ணி குடும்பத்தால் ஒதுக்கப்பட்ட சிட்டும் தான் எனத்தையே எதிர்த்து நின்ன டியாகோவும் மேனி கூட ஒன்று சேர்ந்து ஒரு குழந்தையை காப்பாற்றி அதோட குடும்பத்துக்கிட்ட ஒன்று செத்துச்சுங்க. அதுலேருந்து இதுங்க ஒரே குடும்பமாக வாழ ஆரம்பிச்சுதுங்க. அதுக்கப்புறம் தான் என்னை சந்தித்து நாங்கள் காதல் வயப்பட்டோம், என் உடன்பிறவா தம்பிங்களான கிராஷும் எடியும் இவங்க குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்தோம். நாங்கள் ஆறு பேரும் கணக்கே இல்லாத ஆபத்துக்களை சந்தித்து உலகத்தோட முடிவை பல தடவை கண்ணு முன்னாடி பார்த்து ஒன்று சேர்ந்து அதை எதிர்கொண்டு வெற்றியும் அடைஞ்சோம். அதில் குறிப்பாக ஐசேஜுக்கு அடியில் வாழ்ந்துட்டு இருந்த டைனோசர்களை பார்த்து வாயை பொழந்தோம். அங்கே தான் பயமறியாக பக்கை பார்த்தோம். அதோட ஹீரோயிசத்தை பார்த்த கிராஷும் எடியும் அவரை போல இருக்கணும்னு செயல்பட்டுச்சுங்க. இப்படி என்ன நடந்தாலும் நாங்கள் ஒரே குடும்பமாக இதுவரை வாழ்ந்துட்டு வரோம்னு சொல்லி ரெண்டுத்தையும் தேடி போகுது எல்லி. ஆனால் இதுங்க ரெண்டும் எப்பவும் போல கலாட்டா பண்ண பனிமலை உச்சிக்கு மரப்பட்டையோடு போய் சருக்கலாம்பாரி அடிக்கலாம்னு வருதுங்க. அப்போது எல்லி கூப்பிடுறத கேட்டு சலிப்போடு அந்த மரப்பட்டையை ஒதுக்கி, நானும் ஒரு வாரமாக யோசிச்சுட்ருக்கேன்னு சொன்ன கிராஷுக்கிட்ட, அதெல்லாம் தப்பாச்சேப்பா, நமக்கெல்லாம் யோசிக்கிறது செட் ஆகாதுன்னு பதறது எடி. பின்னென்னப்பா இதை செய்யாத அதை செய்யாதன்னு எல்லி நம்மளை அதட்டிகிட்டே இருக்கா. பேசாமல் இந்த கும்பலை விட்டு நாம் தனியாக போயிட்டா தனி ரூமு ஸ்விம்மிங் பூலு அதில் டிஜே பாட்டு போட்டு குஷியாக டான்ஸ் ஆடலாம்னு சொல்லுது கிராஷு. அப்போது மறுபடியும் எல்லி அதட்டுறதை கேட்டு இனிமேல் நாம் தனியாக வாழ போகிறோம்னு முடிவு பண்ணி குச்சியை மலை மேலே சொருவுனா பொசுக்குன்னு சதறி உடையுது. அதனால் அலறி கத்திட்டு கீழே விழும்போது தான் படத்தோட டைட்டில் கார்டே போடுறானுங்க. இது இப்படி இருக்க எங்கே போச்சு ரெண்டும்னு புலம்னா எல்லிக்கிட்ட சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கு சிட்டு. அதை காதில் வாங்கக்கூடாதுன்னு கண்டதையும் சொருவிட்டு உக்காந்துருக்குங்க டியாகோவும் மேனியும். அப்போது பதறி போன எல்லியை பார்த்து என்னவா இதுக்குன்னு திரும்பினா, மாபெரும் பனிச்சரிவு ஏற்படுறதை கவனித்து அலறி அடிச்சுட்டு ஓடி பாறை பின்னாடி பதுங்குதுங்க. அதில் ஜாலியாக சறுக்கிட்டு வந்த எடியையும் கிராஷையும் பார்த்து, ஒரு வருஷமாக இந்த செட்டப்பை செஞ்சு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம், அதை சல்லீசியாக அழிச்சிட்டிங்களேன்னு மேனி புலம்புது. அதை கேட்ட ரெண்டும் புது ரெக்கார்டை செஞ்சுருக்கோம்பா, சரி பனிச்சரிவு ஏற்படுற இடத்துல உன்னை யார் இதெல்லாம் செட் பண்ணி வைக்க சொன்னான்னு ஏடாகூடமாக கேட்குதுங்க. அதை கேட்டு கீறு போட வந்த டியாகோ முன்னாடி வந்து நிற்குது எல்லி. அதனால் ரெண்டும் டியாகோவுக்கு நங்கு காட்டுதுங்க. ஆனால் கடுப்பில் இருந்த மேனிக்கிட்ட இப்போ தூங்குறதுக்கு ஒரு இடத்த கண்டுபிடி, இதுங்களை காலையில் திட்டிக்கலாம்னு சொல்லிட்டு போகுது எல்லி. அவள் மட்டும் இல்லைனா உங்கள் கெதி அவ்வளோதான்னு டியாகோ சொல்ல, தோடா நாங்கள் தனியாக போனால் சுகபோகமாக வாழ்வோம் தெரியுமான்னு சொல்லுதுங்க ரெண்டும். அதை கேட்டு கிழிச்சிங்க, தனியாக போனால் ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டீங்க, முடிஞ்சால் போய் பாருங்கன்னு சொல்லுது மேனி. அதை தடுத்து உங்களால் தனியாக சாப்பாடு தேட முடியுமா, ஆபத்துலேருந்து காப்பாற்றிக்க முடியுமான்னு எல்லி கேட்க, அதெல்லாம் முடியாது, வாயால் வாத்தியம் வாசிப்போம் அதுக்கேற்ற போல் டான்ஸ் ஆடுவோம்னு சொல்லுதுங்க ரெண்டும். அதை கேட்டு நீங்கள் எலியா இல்லாமல் யானையாக இருந்தால் இந்த பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லிட்டு போகுது எலி. நம்மளை அசிங்கப்படுத்திட்டாப்பா, இதுக்காகவே நம்ம தடத்தை பதிச்சு காட்டணும்னு சொல்லுது கிராஷு. எப்பா நான் கண்ட இடத்துல காலை தூக்கி தினந்தனம் என் தடத்தை பதிச்சுட்டு தான் இருக்கேன்னு சொல்லுது எடி. அன்னைக்கு நைட்டு எல்லிக்கிட்ட என் பக்கம் இருக்கிறதுங்க, எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அதுங்களையே பார்த்துக்கணும்னு மேனி சொல்ல, எல்லி முறைச்ச உடனே அது கோளாறு பிடிச்ச சிட்டை நானும் டியாகவும் பார்த்துப்போம்னு பம்மி சொல்லுது மேனி. அதுகிட்ட உங்களுக்கு முன்னாடி என்னை வளர்த்து ஆளாக்குனது அந்த ரெண்டுத்தோட அம்மா தான், அனாதையாக இருந்த என்னை தத்தெடுத்து வளர்த்தாங்க, இந்த ரெண்டும் எனக்கு தம்பிகளாக கிடைச்சாங்க. அப்போலேருந்தே வேட்டை மிருகங்களை பார்த்து செத்து போனா போல செயல்படுறதுலேருந்து ஏகப்பட்ட சேட்டைகளை ஒன்றா செஞ்சுருக்கோம். ஒரு நாள் அம்மா எலி இறந்தப்பறம் இதுங்க ரெண்டுத்தையும் இன்றைக்கி வர என் பொறுப்பில் பாதுகாத்துட்டு வரேன்னு ஃபீல் பண்ணி சொல்லுது எல்லி. அதை கேட்ட மேனி இன்னைக்கு இந்த கதை போதும், சரி எல்லாம் தூங்கலாம்னு சொல்லி கண்ணை மூடுதுங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாம் அசந்து தூங்கினப்புறம் இதுங்க ரெண்டும் பலவித கோமாளித்தனம் பண்ணி யாரையும் எழுப்பாமல் தனியாக தப்பிச்சு போக கிளம்புதுங்க. அப்போது நிம்மதியாக தூங்குற எல்லியை பார்த்து, உன்னை விட்டு தனியாக போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு, எங்களை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு போதுங்க. அடுத்த நாள் காலையில் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்ச எல்லி எல்லாரும் நிம்மதியாக குரட்டை விட்டு தூங்குறத பார்த்து மேனியை எழுப்பி சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாக இருக்கிறத பார்த்தா, என் தம்பிங்க தனியாக கிளம்பிட்டாங்க போல, இதுக்கு நீ தான் காரணம்னு மேனிக்கிட்ட கோபமாக கத்துது. நான் என்ன பண்ணேன்னு குழப்பத்தில் மேனி கேட்க, நீ தானப்பா முடிஞ்சால் தனியாக வாழ்ந்து காட்டுங்கன்னு சவால் விட்டேன்னு எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊத்துது சிட்டு.
இதை சட்டை பண்ணாதம்மா, ஒருவேளை அதுங்க ஆபத்தை உணர்ந்தா கண்டிப்பா இங்க திரும்பி வரப்போகுதுன்னு மேனி சொல்ல, அவங்களுக்கு பல விஷயம் தெரியாது, அதுல ஃபர்ஸ்ட் வழி கண்டுபிடிக்கிறது தான். அதனால உடனே தேட கிளம்பலாம்னு சொல்லிட்டு போகுது எல்லி. சரி வாங்க போலாம்னு டியாகோவும் சிட்டும் மேனி கூட கிளம்புறாங்க. இந்த பக்கம் தனியா வந்த ரெண்டும் சந்தோஷமா கிளையை இழுத்து பிடிச்சி விளையாடும் போது ஐஸ் கட்டியை பேத்து ரகசிய கோகைக்கு வந்து சேருதுங்க. இந்த இடத்துக்கு நாம ஏற்கனவே வந்திருக்கோம்ப்பான்னு எட்டி சொல்ல, அட நம்ம லாஸ்ட் வேர்ல்டுக்கு போற வழி இங்கதான் எங்கேயோ இருக்குன்னு சொன்ன கிராஷ் வழியை கண்டுபிடிச்சி கலவரம் பண்ணலாம்னு கொகை ஃபுல்லா குறுக்கையும் மறுகையும் சுத்துதுங்க. கொஞ்ச நேரத்துல எட்டி களைப்புல உக்கார நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு வாய பொழந்து சொல்லுது கிராஷ். அது கிட்ட வந்து டோர் லாக்குன்னு வாய மூடின எடி டைனோசர் வாய்க்குள்ள போற வழியை பார்த்து வாய பொழகுது. எப்பா எல்லி நம்மளை இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, இருந்தாலும் பரவாயில்ல வா போலாம்னு சொல்லி ரெண்டும் துள்ளி குதிச்சுட்டு உள்ள போதுங்க. இதை கவனிச்ச பெரிய மண்ட டைனோசரான ஆர்சன் நெருப்பால ராப்டர்ஸை கட்டுப்படுத்தி அதுங்களை பிடிச்சி சாப்பிட ஏவி விடுது. அப்போ முன்னாடி ஓடின ரெண்டும் பல்ல விலகாம என்ன நாத்தம் நாருதுன்னு ஃபீல் பண்ணி பின்னாடி பார்த்தா ரெண்டு ராப்டர்ஸ் வாய பொழந்துட்டு நிக்குது. அது கிட்ட சிக்காம தப்பிச்ச ரெண்டும் முட்டி மோதி லாஸ்ட் வேர்ல்டுல வந்து விழுதுங்க. இந்த இடத்த பார்த்த இடி இங்க இருக்க ஆச்சரியங்கள் என்னைக்கும் நம்மள வாய பொழக வைக்குதுப்பா. அழகான பிரம்மாண்டத்துக்கு எடுத்துக்காட்டே இதுதான்னு சொல்ல, மேல பாருப்பா அழகான எட்டுக்கால் பூச்சி நம்மள தின்ன வருதுன்னு கிராஷ் ஜாலியா சொன்னதும், இது கிட்ட சிக்கி இறையாவாம முந்தி அடிச்சுட்டு பல டைனோசர் நடக்கிற இடத்துல சாமர்த்தியமா பூந்து ஓடுதுங்க. அதுல நீல கழுத்து டைனோசர் காலடியில சிக்கின எட்டுக்கால் பூச்சி அப்ரப்டா சட்னி ஆகுது. ஆனா இதுங்க ரெண்டும் அது மேல சறுக்கி விளாடி மூஞ்சி முன்னாடி வந்து சேருதுங்க. அதுங்களை ஒரே தும்பல்ல பறக்க விட கொம்பு முதுகு டைனோசர்ல மோத போன ரெண்டுத்தையும் பறக்கிற டைனோசர் மூலமா காப்பாத்தி கலவரமா என்ட்ரி கொடுக்குது பக்கு. அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட ரெண்டுத்துக்கிட்டையும், எப்பா உங்க பின்னாடியே அந்த யானையும் வரப்போகுது, அதை புடிய என்னால முடியாதுன்னு பக்கு சொல்லும் போது ரெண்டு ராப்டர்ஸ் பாஞ்சி வந்து பறவை டைனோசர் மேல விழுது. அதை சமாளிக்க சாமர்த்தியமா செயல்பட்ட பக்கு பாறை இடுக்கல பறவை டைனோசரோட புகுந்து போகுது. அதனால ராப்டர்ஸ் பாறையில மோதி நாக்கு தள்ளி மட்டையாவதுங்க. அங்கிருந்து சேஃபா வந்த உடனே மூலவிங்கி டைனோசரான ஆர்சன் ராப்டர்ஸை கட்டுப்படுத்தி லாஸ்ட் வேர்ல்டை கைப்பற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க வந்து சேர்ந்திருக்கீங்க, அது மட்டும் நினைச்சதை செஞ்சிடுச்சுன்னா பாலூட்டிகளுக்கு பால் ஊத்த வேண்டியதுதான்னு சொல்லுது பக்கு. அதை கேட்டு நல்ல வேலை நாங்க பாலூட்டிங்க இல்லைன்னு புரியாம சொன்ன ரெண்டுத்துக்கும், எப்பாடே என்ன இருந்தாலும் ராப்டர்ஸ்க்கு நொறுக்கு தீனி தான் நீங்கன்னு சொல்லிட்டு பறவை டைனோசருக்கு பழத்தை ஊட்டுற கேப்ல இதுங்க ரெண்டுத்தையும் முழுங்குது பெரிய சைஸு செடி. அதை பார்த்த பக்கு ஒழுங்கா துப்பிடு அதுங்க என் ஃப்ரெண்டுன்னு மிரட்டி கக்க வைக்குது. அதுகிட்ட நாங்கள் தனியாக வாழ கிளம்பி வந்துட்டோம் தல, ஃபஸ்ட்டு எல்லி ஒத்துக்கலை, கூட சேர்ந்து மேனி ஓவராக பேசினான், நடுவில் டியாகோ வேற வாய் விட்டுட்டாம்பா, அப்புறம் நாங்கள் பேசுகிறத கேட்டு எல்லி எங்களை சந்தோஷமாக வழி அனுப்பி வச்சுதுன்னு புருடா ஓடுதுங்க. அதை கேட்டு எல்லி உங்களை தனியாக விட்டுருக்கா, இதை என்னை நம்ப சொல்கிறீங்க அப்படி தானேன்னு பக்கு முறப்பாக கேட்ட உடனே, எப்பா நாங்கள் தான் ஓடி வந்துட்டோம்னு ஒத்துக்குதுங்க ரெண்டும், இங்கே இருக்க பிரச்சனையில் உங்களை தங்க வைக்க முடியாது, வாங்க போகலாம்னு சொல்லுது பக்கு. நாங்கள் உன்னை போல அசகாய சூரனாக இருக்க ஆசைப்படுறோம், அதனால் எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டோம்னு சொல்ல, அதை சட்டை பண்ணாமல் கொகவாசலுக்கு கூட்டிட்டு வந்த பக்கு வழியில் இருந்த பெரிய சைஸு பாறங்களில் பார்த்து இதை யாரடா இங்கே வச்சானு புலம்புது. அப்போது புடனைக்கு பின்னாடி வந்த ஆர்சன் என்ன பக்கு இந்த பக்கம்னு வில்லத்தனமாக கேட்குறத பார்த்து, என்ன கிராஷு இந்த பக்கம்னு டிக்டாக் பண்ணுது எடி. அதை சட்டை பண்ணாமல் எதுக்காக இந்த கல்லை இங்கே வச்சேன்னு பக்கு கேட்க, தம்பி லாஸ்ட் வேர்ல்டு அபூர்வ மிருகமான டைனோசருக்கு மட்டும்தான், இந்த இடத்துக்கு கண்டதும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லுது ஆர்சன். அதை கேட்ட ரெண்டும், நாங்கள் கண்டதும் இல்லைப்பா, ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், சரி எங்களை தடுக்க நீ யாருன்னு கேட்க, என் மூளை சைஸை பார்த்தாலே தெரிய தேவையில்ல நான் ஒரு இன போராளின்னு, இந்த லாஸ்ட் வேர்ல்டை என் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சவால் விடுது ஆர்சன். அதை கேட்டு செம்ம கடுப்பான பக்கு யாரு முன்னாடி நின்று பேசுறேன்னு மறந்துடாதுன்னு சவுக்கால மிரட்டுது. அதை கேட்டு பயந்து போன ஆர்சன் இப்ப என் கிட்ட அடியால் ராப்டர்ஸ் இருக்கு தம்பின்னு ரெண்டுத்த வர சொல்லி அட்டாக் பண்ண சொல்லுது. அதுங்களை பார்த்த உடனே எட்டியும் கிரஷும் பொணமா நடிக்குதுங்க. இந்த சந்தர்ப்பத்தை சாதகமா பயன்படுத்திக்கலான்னு முடிவு பண்ணி இதுங்களை யாரு சாப்பிடுவான்னு பக்கு சொல்லும் போது, யாரு காதல பூசுத்துற மூச்சு விடுற சத்தம் மூணு அடி தள்ளி நிக்கிற எனக்கே கேக்குது, பசங்களா அதை மேஞ்சி தள்ளுங்கன்னு ஆர்சல் சொன்னதும் பட்டுன்னு சவுக்கால அதை கீழே தள்ளி விட்டு ரெண்டு ராப்டர்ஸையும் சல்லீசியா சமாளிச்சுட்டு இப்போ போறேன் தம்பி திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு ஸ்டைலா கீழே குதிக்குது பக்கு. பின்னாடியே இதுங்க ரெண்டும் குதிக்க பறக்கும் டைனோசர் மூலமா அங்கிருந்து எஸ் ஆகுதுங்க. இதை பார்த்து கடுப்பான ஆர்சன் முதல்ல இதுக்கு சங்கூதனம்னு சொல்லுது. அப்போ ரெண்டு ராப்டர்ஸும் கோமாளித்தனம் பண்ண உங்களை வச்சுட்டு வில்லத்தனமா பேசவே முடியாதுபான ஃபீல் பண்ணுது ஆர்சன். இந்த சம்பவத்தை மறைவா நின்னு பாக்குது மர்ம ஜீவன். அப்போ பறவை டைனோசரை வழி அனுப்பின பக்கு அங்க செட் பண்ணி வச்ச சுத்தி மூலமா அடி வாங்கி ரெண்டு தோட பறந்து போகுது. இதனால அலறி கத்தின எடி கூடையும் கிராஷ் கூடையும் அசராம செல்ஃபி எடுத்த பக்கு சந்து பொந்துல பூந்து கொகைக்குள்ள வந்து சேருது. முட்டி மோதி கீழே விழுந்த ரெண்டும் ஜொலிக்கிற கற்களையும் எலும்பு கூடுகளையும் பார்த்து ஆச்சரியப்படுதுங்க.
அதுல சேர்த்து வச்ச காய்கறிகளை உயிருள்ள ஜீவனா கருதி பேசிட்டு இருந்த பக்கு பூசணிக்காய புல்லன்னு சொல்லி அறிமுகப்படுத்துது. அதுகிட்ட இந்த காய்கறிகளை பாத்துக்க, நாங்களும் இங்கேயே தங்கிடுறோமேனு சொல்லுதுங்க ரெண்டும். சோலோ டைகருக்கு சொந்த பந்தம் தேவையில்லப்பா, இந்த ஆர்சனை ஒழிச்சப்புறம் எல்லிக்கிட்ட உங்களை சேர்த்துடுறேன்னு சொல்லுது பக்கு. கவலைப்படாதப்பா, நாங்க உனக்கு உதவியா இருக்கோம்னு சொன்ன ரெண்டும் ஒரு கத்திரிக்காயை தள்ளி விட்டு அடுக்கி வச்ச எலும்பு கூட்டை சதைக்குதுங்க. அதை பார்த்த பக்கு என்ன கொடுமை சார் இதுன்னு ஃபீல் பண்ணுது. இது இப்படி இருக்க மேலே இதுங்க ரெண்டுத்தையும் தேடி வரப்போ தொலை தூரத்துக்கு போனதுங்களை மோப்பம் பிடிக்க முடியாதான்னு சிட்டு கேட்குது. நாத்தம் பிடிச்ச நீ கூட வரப்போ எங்கேருந்து மோப்பம் பிடிக்கிறதுன்னு சலிச்சுக்குது டியாகோ. எல்லி என்ன பண்ணுறதுன்னு பதற ரெண்டும் கையில் கிடைக்கட்டும் நசுக்கிடுறேன்னு சொன்ன மேனியை முட்டி கோபத்தை வெளிப்படுத்துது எல்லி. இந்த பக்கம் எப்படிப்பா அந்த மொரட்டு மூலகாரனை சமாளிக்க போகிறோம்னு ரெண்டும் பக்கு கிட்ட கேட்குதுங்க. அது பெரிய மூளையோடு பிறந்த பயபுள்ளைய எல்லாரும் ஒதுக்கி வச்சாங்க, அதனால் கடுப்பாகி எல்லாரையும் தனக்கு கீழே மண்டியிட வைக்கணும்னு முடிவு பண்ணி செயல்படுது. அதுக்கு எல்லாரும் சமம்னு புரிய வச்சு என்னோட சூப்பர் டீமில் சேர்த்துக்க முடிவு பண்ணேன், அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. சரின்னு நாங்கள் ஒரு குளத்தை உருவாக்கி எல்லா மிருகங்களையும் ஆபத்தில்லாமல் வந்து போகிற இடத்த அமைச்சோம். அதை கட்டுக்கோப்போட பாதுகாத்தும் வந்தோம். இது பிடிக்காத ஆர்சன் வலுவான விலங்கு தான், வீக்கான மிருகங்களை கட்டி ஆளணும்னு குறிக்கோளோட செயல்பட்டு வருது. அதை எதிர்த்து நின்ன எங்களை போட்டுத்தல்ல சதித்திட்டம் போட்டு சம்பவம் பண்ணுச்சு. அதில் நானும் நாத்தம் பிடிச்ச ஸ்கங்கும் தான் பொழைச்சோம். அப்போதான் இந்த ஆர்சனை பிடிச்சி எரிமலை தீவில் தனியாக தவிக்க விட்டோம். அங்கேருந்தும் என்னை பழிவாங்க காத்துட்டு இருந்த ஆர்சன் எப்படி ராப்டர்ஸை கட்டுப்படுத்துச்சின்னு இது வரைக்கும் எனக்கு தெரியலன்னு சொல்லுது. ஆனால் நமக்கு அதை காட்டுறாங்க. துரத்திட்டு வந்த ராப்டர்ஸ்க்கு பயந்த ஆர்சன் தீப்பொறியால் எரிஞ்ச நெருப்பை பார்த்து அடங்கி போன ராப்டர்ஸை படிய வச்சு பாறைகளை பயன்படுத்தி பாலத்தை கட்டி அங்கிருந்து தப்பிச்சு வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லுது பக்கு. அந்த சமயம் சில ராப்டர்ஸ் இவங்க குகையை சுத்து போடுறத உணர்ந்த பக்கு சிறப்பாக செயல்பட்டு பதுங்கி நின்று அதுங்களை தசை திருப்புது. இதை கண்டுக்காமல் விளையாடிட்டு இருந்த எடியையும் கிராஷையும் பார்த்து மறைஞ்சி நில்லுங்கடா மடப்பசங்களான சிக்னல் கொடுக்குது பக்கு. சரி தலன்னு மறைஞ்சி நின்னதை பார்த்து இதில் எப்படியாவது நாங்கள் தப்பிக்கணும் கடவுளேன்னு பக்கு வேண்டும் போது எல்லாத்தையும் கீழே தள்ளி எப்படி தலை நீங்கள் சொன்னா போல செஞ்சிட்டோமான்னு சொல்லுதுங்க ரெண்டும். உடனே ராப்டர்ஸ் அட்டாக் மோட்ல பக்க தாக்க வருது. அது கூட சண்டை செய்ய கத்தியோட நிக்குது பக்கு. அப்போ பச்சை புகை குகை உள்ள பரவ ஆரம்பிச்சு ராப்டர்ஸ் மயக்கமாவுது. அதை மோந்து பார்த்த ரெண்டும் நீ தானே விட்டேன்னு ஒண்ணு தமாத்தி ஒன்னு சொல்லிக்குதுங்க. அப்போ ஜி தான் விட்டதுன்னு சொல்லி மயங்கி விழுது பக்கு. கொஞ்ச நேரம் பொறுத்து அலறி எந்திரிச்ச பக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குது. எங்களுக்கு நாத்தம்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு எட்டி சொல்ல கத்தியை தேடின பக்கு கிட்ட இதையா தேடுறேன்னு சிறப்பா என்ட்ரி கொடுத்த ஸ்கங்கு கேக்குது. நீ தான் என்னை காப்பாத்தினதான்னு பக்கு கேட்க எப்பவும் அதை தானே பண்ணுறேன்னு பின்னாடி வந்த ராப்டரை அடித்து படுக்க வைக்குது ஜி. அது இருக்கட்டும், என் காய்கறிகள்லாம் என்ன ஆச்சுன்னு பக்கு கேட்க எல்லாம் பாழா போகாமல் நல்லா தான் இருக்குன்னு சொல்லுது ஜி. அதுக்கிட்ட மொக்க போட்ட ரெண்டுத்தையும் வாங்க போகலாம் இல்லைனா ராப்டர்ஸ் வந்துடும்னு அங்கேருந்து கிளம்புதுங்க. அப்போது பக்கு கிட்ட நம்ம ரெண்டு பேருக்குள்ளே 1000 பிரச்சனை இருந்தாலும் அதை ஓரங்கட்டிட்டு ஆர்சனை தடுக்கணும் இல்லைனா லாஸ்ட் வேர்ல்டே காணாமல் போயிடும்னு சொல்லுது ஜி. உடனே லொட்டாங்கை மூலமாக நாம் ஒன்றா இருப்போம்னு பேசின பக்கு கிட்ட இந்த சம்பவம் முடிஞ்சு நாம தனித்தனியா பிரிஞ்சு போவோம்னு சொல்லிட்டு போது ஜி. இந்த பக்கம் பக்கோட கொகைக்கு வந்த ஆர்சன் என்ன பண்றதுன்னு புலம்புறத அப்படியே நடிச்சு காட்டின ராப்டரை பார்த்து செம்ம கடுப்புல கண்ணாடியை உடைக்குது. அதுல ரெண்டு ராப்டர்ஸ் எண்ணிக்கையில அதிகமா இருக்கிறத பார்த்து எல்லா ராப்டர்ஸையும் கட்டுப்படுத்த முடிவு பண்ணுது ஆர்சன். அதே சமயம் தப்பிச்சு போன கேங்கில் எப்படி எங்களை கண்டுபிடிச்சேன்னு பக்கு கேட்டதும் உன் ஆர்சன் தேடி வந்துச்சுப்பா, அது பின்னாடி நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தனா அப்படியே உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லுது ஜி. இதை கேட்டு ஏன் தல நீங்கள் சூப்பர் ஹீரோ போல் செயல்படுறீங்க அப்புறம் ஏன் ரெண்டு பேரும் ஒத்து போக மாட்டீங்கன்னு கேட்குதுங்க ரெண்டும். அது சில பல பிரச்சனையால் அப்படி இருக்கும். அதே போல் சூப்பர் ஹீரோக்கு ஸ்பெஷல் பவர் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, தைரியமும் அறிவார்ந்த செயலும் இருந்தால் யார் வேணும்னா சூப்பர் ஹீரோவாக இருக்கலாம்னு சொல்லுது பக்கு. அப்போ தான் எல்லா ராப்டர்ஸும் ஒன்று சேர்ந்து இதுங்க உருவாக்கின குளத்தை நோக்கி வேட்டையாட வெறித்தனமாக வர்றதை கவனிக்குதுங்க. அதை தடுக்க ஸ்கெட்சு போடலாம்னு ஜி சொல்கிறதுக்குள்ளே ஷார்ப்பாக செயல்படலாம்னு சொல்லிட்டு வந்த பக்கு எல்லா வெஜிடேரியன் வழங்குங்களையும் எச்சரிக்கிறதுக்குள்ளே ராப்டர்ஸ் அதுங்களை சுற்று போடுதுங்க. ஆனால் பக்கு சிறப்பாக செயல்பட்டு ரெண்டு ராப்டர் அடித்து தள்ளிட்டு எல்லாத்தையும் காப்பாத்துது. அதை சுற்று போட்ட ராப்டர்ஸை புழக்க தயாராக நின்ன பக்கை தூக்கிட்டு போய் முன்னாடி ஆர்சன் ஒரு கூட்டத்தோடு வர்றதை காட்டுது ஜி. அதுக்கிட்ட என்னோட படையை பார்த்தியான ஒட்டுமொத்த ராப்டர்ஸையும் கட்டுப்படுத்தின ஆர்சன் சொல்ல நம்ம இங்கேருந்து முதல்ல எஸ் ஆவோம்னு சொல்லுது ஜி. உடனே எல்லா ராப்டர்ஸையும் ஏவி விடுது ஆர்சன். இதுங்க புழுதி பறக்க வந்து சேர்றதுக்குள்ள தலைமறைவாக தப்பிச்சிடுதுங்க நாளும். அதை பார்த்து தம்பி பக்கு இப்போ நீ எஸ் ஆனாலும் உன்னை தேடி போடுறதுக்கு பல ராப்டர்ஸ் இருக்குன்னு நெக்கிலாக வாய்விடுது ஆர்சன். இதை பார்த்து பிளான் பண்ணி செயல்படலைன்னா செய்கூலி சேதாரம் நமக்கு தான் பக்கு, என்ன சொல்கிறேன்னு கேட்குது ஜி. ஃபேக்ட் தான், இந்த நிலைமையை சீராக்க ஒருத்தனால தான் முடியும், வாங்க போகலாம்னு சொல்லி முன்னாடி போது பக்கு. அங்கேருந்து எலும்பு படகுகளை கிளம்பி ஆற்றை சுற்றி ஏரிக்கரை வழியாக வருதுங்க. அப்போ எதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்து போக மாட்டீங்கன்னு கேட்ட எட்டியும் கிராஷும் மனசில் பட்டதை மறைக்காமல் சொல்லுங்கன்னு கேட்குது. உடனே எல்லாத்தையும் பிளான் பண்ணி செய்ய முடியாதுன்னு பக்கு சொன்னதும் அப்படி செய்யாமல் போனதால தான் நம்ம கேங்கை இழந்தோம்,
என் பெஸ்டியான உன்னையும் இழந்துட்டேன்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு போது ஜி. அதை பார்த்து என்ன சொல்கிறதுன்னு புரியாமல் முழிக்குது பக்கு. அப்போதான் எல்லி இதுங்க ரெண்டுத்தையும் நினச்சி வருத்தப்படுது. இதுங்க நம்ம திறமையை பக்குக்கு காட்டணும்னு சொல்லி தூங்கிட்டே படகை ஓட்டினதை தள்ளிவிட்டு கண்டமேனிக்கு இதுங்க ஓட்டுதுங்க. இதை நோட்டம் விடுது ஆர்சன் படையிலிருந்த ஒரு ராப்டர். அடுத்த நாள் காலையில் கொரட்டை விட்டு தூங்கின பக்கை எழுப்பி செவப்பு பழத்தை சாப்பிட்டு பாருன்னு சூப்பராக இருக்கும்னு சொல்லுதுங்க. அது விஷப்பழம்டா, சாப்பிட்டா போய் சேர வேண்டியது தான்னு சொல்லுது பக்கு. அப்போ இந்த பாம்பை வச்சு ஸ்கிப்பிங் ஆடலாம், எங்களை கடிச்சாலும் விஷம் ஏறாதே, என்ன சொல்றீங்கன்னு கேட்க எங்களை கடிச்சா மறுகையாதான்னு சொல்லுது ஜி. அதையும் தூக்கி போட்டு தோபருப்பா நெருப்பு விடுற பள்ளியை கண்டுபிடிச்சிருக்கோம், இதை பெட்டனிமலா வளர்க்குறோம்னு இந்த அனிமல் சொல்லுது. அதை முறைச்சி பார்த்த பக்கை சமாளிக்க பள்ளியை சுருட்டி நெஞ்சு முடி உள்ள வச்சுக்குதுங்க ரெண்டும். அங்கிருந்து பக்கு சொன்ன இடத்துக்கு வந்த உடனே சங்க ஊதி நம்ம பழைய ஃப்ரெண்டை கூப்பிடுறேன்னு சொல்லுது. உடனே வெறித்தனமா கத்திட்டு வந்த டீரெக்ஸை பார்த்து நம்ம மாமா டீரெக்ஸ் டோயின்னு சந்தோஷமா சொல்லுதுங்க ரெண்டும். இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு ஜி கேட்க, எங்கள் சிட்டு தான் இதோட குட்டிங்களை பத்திரமா பார்த்துக்குதுன்னு சொல்லுது எடி. இதை வச்சு ராப்டர்ஸை கலவரம் பண்ணலாமேனு சொன்ன பக்கு கிட்ட சொத்தப்பல்ல காட்டி எனக்கு ரொம்ப வலிக்குதுப்பான்னு வருத்தப்படுது டீரெக்ஸ். அதை வாய்க்குள்ளே போய் ஆரஞ்சு பார்த்த பக்கு இதை புடுங்கி ஆகணும்னு சொல்ல எனக்கு வலிக்குமேனு முழிக்குது டீரெக்ஸு. உடனே அதுக்கு பச்சை புகையை போட்டு மட்டையாக்குது ஜி. அது வாயை பொழந்து பல்லை எடுத்து பக்கு கிட்ட சொன்னதும் உள்ள பூந்து அதை வலிக்காமல் பேத்தி எடுத்துட்டு இதை எழுப்பி விடுன்னு சொல்லுது பக்கு. எப்பா எனக்கு மட்டையாக தான் தெரியும், எழுப்பெல்லாம் தெரியாதுன்னு ஜி சொல்லும்போது ஒட்டுமொத்த ராப்டர்ஸும் இவங்களை நோக்கி வெறித்தனமாக வருதுங்க. இதை பார்த்து என்ன முயற்சி பண்ணாலும் டீரெக்ஸ் எழுந்திரிக்காமல் இருக்க பக்கு ஸ்பெஷல் வெடிகுண்டு பழத்தை போட்டு டீரெக்ஸை எழுப்பி விடுது. அதனால் அறமயக்கத்தில் எழுந்திரிச்ச டீரெக்ஸை பார்த்து இதை வச்சு நீ என்னோட பல ராப்டர்ஸை தோக்கடிக்க முடியுமா, சிறுபுள்ளத்தனமா இல்லைன்னு சொல்லுது ஆர்சன். அப்போது அறபோதையில் ரெண்டு ராப்டர்ஸை பறக்க விட்டு மட்டையாவது டீரெக்ஸு. இதை பார்த்து ஆர்சன் இனிமே இங்கே எல்லாம் நான் தான், முதல்ல உங்களை போடுறேன்னு சொல்லி ராப்டர்ஸை ஏவி விட ஜி அதுங்களை சமாளிக்க ரெடியாக இருக்கு. பக்கு ரெண்டுத்தோட சண்டை செய்யும்போது பக்கு ஆயுதம்னு பாகுபலி ரேஞ்சுக்கு கத்தியை தூக்கி போட்டு சம்பவம் செய்துங்க ரெண்டும். ஆனால் பயந்து ஓடின எடியும் கிராஷும் மரத்து மேலே சேஃபாக ஏறிடுதுங்க. கீழே ஜியும் பக்கும் ஒன்றா சேர்ந்து என்ன சமாளித்தாலும் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்க ராப்டர்ஸை பார்த்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்குதுங்க. அப்போ மரத்தில் தொங்க முடியாமல் குடுகுடுன்னு ஓடி போய் பாறை மேலே ஏறுதுங்க ரெண்டும். இதுங்க பின்னாடியே ஜியும் பக்கும் மேலே ஏறி நிற்குது. இந்த கும்பலை பார்த்த பக்கு நாம ரெண்டு பேரும் செஞ்ச தப்பால தான் ஏற்கனவே நண்பர்களை இழந்துட்டோம், இந்த வாட்டி அதே போல நடக்க விட மாட்டேன்னு சொன்ன பக்கு கிட்ட நாம ஒன்னா சேர்ந்து செயல்படலனா இந்த ஆர்சனை வீழ்த்த முடியாதுன்னு சொல்லுது ஜி. சரி, முதல்ல டீரெக்ஸ் எடி கிரஷ் மூணு பேரையும் பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போ, இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கத்தியை கீழே போட்டு தனியா சரணடையுது பக்கு. அதை மூங்கில் சிறையில் அடைச்சி வச்சு தண்ணி பாறைக்கு தூக்கிட்டு போய் இவரை வச்சு செய்வோம், அப்பதான் எல்லாத்துக்கும் நம்ம மேல ஒரு பயம் இருக்கும்னு சொல்லிட்டு போகுது ஆர்சன். அதன்படி பக்கை இழுத்துட்டு பின்னாடியே போதுங்க ராப்டர்ஸ். இந்த சம்பவத்தில் தப்பிச்ச எடியும் கிராஷும் பக்கை நினச்சி வருத்தப்படுதுங்க. அப்போது மயக்கம் தெளிஞ்ச டீரெக்ஸு கிட்ட உன் முழு பலத்தை அடைஞ்ச உடனே தண்ணி பாறைக்கிட்ட வந்துடுன்னு சொல்லிட்டு படகுல ஏறப்போன ஜி மிகுந்த மன வருத்தப்படுது. இந்த பக்கம் காட்டுக்குள்ள ராப்டர்ஸ் பக்கை இழுத்துட்டு போகிறத பார்த்த எல்லா பாலூட்டிகளும் பதறி போய் பதுங்குதுங்க. அங்கிருந்து படகுல வரும்போது நமக்கு மின்னல் விடுற பவர் இருந்தால் பக்கை காப்பாத்திருக்கலாம், ஆனால் அதெல்லாம் கனவுல தான் நடக்கும். எல்லி சொன்னா போல நம்மளால தனியா வாழ முடியாது போலன்னு ஃபீல் பண்ணி புலம்புதுங்க ரெண்டும். அதுங்களை உற்சாகப்படுத்த பக்கு சொன்ன சூப்பர் பவர் தைரியம் தான், அது உங்க நெஞ்சிலிருந்து தான் வர வைக்கணும். இந்த ஆர்சனை தடுத்து பக்கை காப்பாற்ற உங்க உதவி தேவைன்னு கேக்குது ஜி. அதை கேட்டு சிறப்பா செஞ்சிடுவோம்னு சொல்லுதுங்க ரெண்டும். முதல்ல இந்த ராப்டர்ஸை எப்படி வேலை வாங்குறான்னு தெரிஞ்சுக்கணும், அடுத்து உங்களுக்கேத்த வெப்பன்ல ஸ்பெஷலிஸ்ட் ஆக்கணும்னு சொல்லி மூங்கில் கொம்பை கொடுத்து பழ விதைகளை வேகமா ஊத சொல்லுது. முதல்ல கண்டமேனிக்கு ஊதுனாலும் பக்கு சொன்னதை யோசிச்சு வெறித்தனமா ஊத கத்துக்குதுங்க. அங்கிருந்து தண்ணி பாறை கிட்ட பதுங்கி வந்து ராப்டர்ஸ் என்ன பண்ணுதுங்கன்னு பார்க்கும்போது எபா எல்லாம் சின்ன சின்னதா இருக்கு, நாம சல்லிசியா நசுக்கிடலாம்னு ரெண்டும் சொல்ல பசங்களா நாம தூரமா நின்னு பாக்குறோம், கிட்ட போனா பூதாகரமா இருக்கும்னு சொல்லுது ஜி. அதை கேட்டு பதறி போன ரெண்டுத்தையும் பக்கை காப்பாத்துவோம்னு சபதம் போட்டு உற்சாகப்படுத்துது ஜி. இது இப்படி இருக்க பல மைல் தூரம் இதுங்க ரெண்டுத்தையும் தேடி வந்த கும்பல் லாஸ்ட் வேர்ல்டுக்கு போயிருக்கிறத கண்டுபிடிச்சி உள்ள வந்து பார்த்தா வழியில் ஆர்சன் அடைச்சி வச்ச பெரிய பாறங்கள் இருக்குது, அதை எல்லாரும் ஒன்று சேர்ந்து முக்கி முணங்கி நகர்த்துதுங்க. எப்பா முதல்ல பக்கை தேடி பிடிப்போம், அதை வச்சு இதுங்க ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு வரப்போ பாறங்கள்ல உருண்டு வருது. அதை பார்த்து பதறி போனதுங்க அறக்க பறக்க ஓடி போய் லாஸ்ட் வேர்ல்டில் விழுதுங்க. அதுங்க எதிர்க்க வந்த மாமா டீரெக்ஸை பார்த்து சந்தோஷப்பட்டாலும் நடந்த சம்பவத்தை கேட்டு உடனே தண்ணி பாறையை நோக்கி கிளம்புதுங்க. இந்த பக்கம் ஆர்சன் பக்கு கிட்ட நொறுக்கு தீனியாக உன்னை திங்கிறதுக்கு ராப்டர்ஸ்லாம் காத்து நிறுகுபா, நிம்மதியாக போய் சேருன்னு கூண்டை கீழே இறங்குது. அப்போது எடியும் கிராஷும் மூங்கில் கொம்பை ஊதி விதைகளால் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுதுங்க. அந்த கேப்பில் பச்சை புகையை வெளியேற்றின ஜி கூட்டத்துக்கு நடுவில் பூந்து எல்லாத்தையும் அலறி ஓட வைக்குது. இதை பார்த்து ஆர்சன் கூண்டு தொங்குற கயத்தை பற்ற வச்சு பக்கை தள்ளி விடுது. இன்னொரு பக்கம் டீரெக்ஸை ட்ரெயினாக யூஸ் பண்ணி தண்ணி பாறைக்கு வருதுங்க மேனி கும்பல்.
இங்க ஜி சிறப்பா செயல்பட்டு ராப்டர்ஸை வெறுப்பேத்தி பக்கு இருந்த கூண்டை எகிரி பிடிச்சி அதை ஊஞ்சல் போல ஆட்டி சாமர்த்தியமா கூண்டை உதச்சி பக்க காப்பாத்துது. அதுக்கு நன்றி சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணலாம் எதனா திட்டம் வச்சிருக்கியான்னு பக்கு கேட்க, சம்பவம் செஞ்சுட்டே சிந்திப்போம்னு சொல்லி எல்லாத்தையும் அடிச்சு பட்டையை கிளப்புதுங்க. இதுக்கு நடுவுல கிராஷும் எடியும் விதைகளால வீர சாகசம் பண்றத மேனி கும்பல் பார்த்து என்னையா நடக்குது இங்கன்னு ஆச்சரியப்படுதுங்க. கூட சேர்ந்து டீரக்ஸ் களத்துல இறங்கி எல்லாத்தையும் துவம்சம் பண்ண ஜி சிலம்பாட்டத்துல சிறப்பா செயல்பட்டு ராப்டர்ஸை சமாளிக்கும் போது ஆர்சன் கூட சண்டைக்கு போது பக்கு. அதே போல மேனி ராப்டர்ஸை சொலட்டி தூக்கி தெரிக்க விட்டா எல்லி எகிரி குதிச்சு கெத்த காட்டுது. கூட சேர்ந்து டியாகோவும் சிறப்பா செயல்படுது. மேல எல்லாரும் சமமா இருக்கணும்னு பக்கு சொல்றத காதல வாங்காம எளியவனை ஏறி மிதிச்சு வாழ்றது தான் நிதர்சனமான உண்மைன்னு நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லுது ஆர்சன். கீழே கிராஷும் எட்டியும் சீரி பாஞ்சி சுட்டுட்டே இருக்கப்போ விதைகள் தீந்து போக எல்லா ராப்டர்ஸும் அதுங்களை சுத்து போடுதுங்க. மேல ஆர்சனோட மூளையை உதச்சி ஒட்டுல நிக்க வச்ச பக்கு கிட்ட உன் அல்ல கைங்களை போட்டு தள்ள போறேன் பாக்குறியான்னு சொல்லி நெருப்பை உண்டாக்கி எல்லாத்தையும் அட்டாக் பண்ண சொல்லி உத்தரவிடுது. அதை பார்த்த ரெண்டும் நெருப்பு தான் இதுங்களை கட்டுப்படுத்துதுன்னு புரிஞ்சு நெஞ்சு முடியில வச்ச நெருப்பு பள்ளியை வெளியே எடுத்து எல்லா ராப்டர்ஸையும் இதுங்க கட்டுப்படுத்துதுங்க. உடனே இதுங்க ரெண்டும் செத்தா போல நடிச்சதும் ராப்டர்ஸ் எல்லாமே அதே போல செயல்பட்டு நாக்கு தள்ள நடிக்குதுங்க. இதை பார்த்த மேனி பக்கு ஜீனு எல்லாரும் பாராட்ட நம்மகிட்டயும் சூப்பர் பவர்ஸ் இருக்கு போலன்னு பெருமைப்படுதுங்க ரெண்டும். அதை பார்த்து நெக்கலா பேசின ஆர்சனை பறவ டைனோசர் மூலமா தூக்கி போட்டு டீரெக்ஸால முட்டி தொலை தூரத்துக்கு வீசப்படுது. அங்கிருந்த பாலூட்டிங்க உன்னை ஒரு வழி ஆக்கிடுறோம்னு வெறித்தனமா சுத்து போடுதுங்க. பத்தாததுக்கு அதை புடிங்கன்னு ராப்டர்ஸை ஏவி விடுது எடி. அது கிட்ட சிக்காம அலறி ஓடுது ஆர்சன். எல்லாம் முடிஞ்சதும் உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு பக்கு சொல்ல பின்னாடி வந்த எல்லி அதுங்களை அன்போட கட்டி அணைக்குது. அதுகிட்ட எங்களை மன்னிச்சிடு, உங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருக்கணும்னு வருத்தப்பட்ட ரெண்டுத்தையும் எதிர்பேச்சு பேசாம ஏத்துக்குது எல்லி. கூட சேர்ந்து மேனியும் டியாகோவும் பாராட்ட என்னப்பா இங்கிருந்து பல சாகசம் பண்ணிட்ட, அப்புறம் என்ன உன் குடும்பத்தோட கிளம்ப வேண்டியது தானன்னு சொல்லுது பக்கு. உடனே ரெண்டும் எங்களுக்கு இங்கேயே இருக்கணும்னு தான் ஆசை, இப்போ உங்ககிட்ட முறையா பர்மிஷன் கேட்கிறோம்னு எல்லி கிட்ட சொல்லுதுங்க ரெண்டும். அதுதான் உங்க விருப்பம்னா சிறப்பா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லுது எல்லி. சரி வாங்க பசங்களா, காய்கறிகளை குடும்பமா நினைக்காம உங்களோட வாழ பழகிக்கிறேன்னு சொல்லுது பக்கு. எப்படியோ சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு டியாகோவும் மேனியும் கிளம்ப எல்லி சோகத்தோட திரும்பி பார்த்துட்டே போகுது. அதை கவனிச்ச ரெண்டும் ஓடி வந்து அன்போட கட்டி அணைக்குதுங்க. அதுகிட்ட அப்பப்போ எங்களை வந்து பார்க்கணும் சரியான்னு சொல்லிட்டு சந்தோஷமா போகுது எல்லி. அப்போ பாறையில பூத்த பூவை கொகை ஓவியத்துல வரைஞ்ச எல்லி, உறவுல ஏற்படுற மாற்றங்கள் எப்பவும் நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கும், ஆனா அதுதான் நம்ம மனசளவுல வளர்றதுக்கான அச்சாணியே. அதை புரிஞ்சு ஒரு கட்டத்துல யார பிரிஞ்சாலும் அவங்கள நேசிக்கிற மனோபாவம் மாறாதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான்னு சொல்லி எல்லாரும் ஒன்னா இருந்த ஓவியத்தை வரைஞ்சு முடிக்குது. அதுகிட்ட ரெண்டும் திரும்பி வந்திருக்குங்க வந்து பாருன்னு மேனி சொல்லிட்டு போகுது. அதை கேட்டு சந்தோஷமா சிரிச்சிட்டு போகுது எல்லி. அதே போல எட்டியும் கிராஷும் கொகவுள்ள சந்தோஷமாவும் பக்குக்கு தொந்தரவும் பண்ணியும் குதூகலமா வாழ்ந்துட்டு இருக்குங்க. அதை பெருசா எடுத்துக்காம இதுங்க இல்லனா லாஸ்ட் வேர்ல்டு கலை இழந்துடும்னு பக்கு சொல்றதோட படம் முடியுது. ஐசேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி சீரீஸ், அதை பார்த்தே தீரணும்னு தான் அனிமேஷன் சுமாரா இருந்தாலும் உக்காந்து பார்த்தேன். ஆவரேஜான மூவி தான் ஓப்பனாக ஒத்துக்கிட்டாலும் பல சந்தோஷமான நினைவுகளை கொடுத்த மூவின்றதுனால சிறப்பாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ படத்தில் சொன்னால் போல எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் மாற்றங்களை ஏற்றிட்டு வாழ பழகுங்க, அதுதான் நம்ம கருத்தூசி. இந்த விளக்கத்தை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். புதுசாக வரவங்க மறக்காமல் ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ்அப்பை தெரிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி நண்பர்களே.